பைத்தான்ல பில்டிங் ஃபங்க்ஷன் என்ன பார்க்க போறோம்னா ஃபார்மேட்ன்ற ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். இது என்ன பண்ணணும்னா நாம வந்து ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அந்த வேல்யூவோட வேல்யூ வந்து என்ன ஃபார்மேட்ல மாற்றும், ஒரு நம்பர் தந்தோம்னா நம்பர் என்ன ஃபார்மேட்ல மாறணுன்றதை நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படிங்களா. ஸோ எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்த்தோம்னா, ஸோ ஸோ பிரிண்ட் பிரிண்ட் கொடுத்துட்டு நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் என்ன ஃபார்மேட்டா, ஸோ ஃபார்மேட் நம்ம வேல்யூ தான் கொடுக்க போகிறோம். ஸோ வேல்யூ வந்து என்னன்னா ஒரு ஏதாவது ஒரு வேல்யூ நான் வந்து 103 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆமாம், ஸோ இதை வந்து நான் என்னவோ மாற்றோன்னா டெசிமல் வேல்யூ எனக்கு என் டெசிமல் வந்து நார்மலாக வந்து எனக்கு ஸோ கோட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணால் டி கொடுத்தனா அது டெசிமலாக எடுத்துக்கோம். சரிங்களா, நோ க்ளோஸ் கொடுத்தேன், கொடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், ஸோ பிரிண்ட் திருப்பி வந்து இந்த ஃபார்மேட்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு 22 வேல்யூ கொடுக்குறேன். அதை வந்து நான் வந்து ஒரு ஃப்ளோட்டில் மாற்றணும். ஸோ ஃப்ளோட்டில் மாற்றின எஃப்னு கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பிரிண்ட் கொடுத்துட்டு ஸோ ஃபார்மேட் ஸோ 12 கொடுக்குறேன். ஸோ 12 கொடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ண போகிறேன், நம்பர் தான் கொடுக்குறேன். இது ஸோ நார்மலாக என்ன பண்ண ஒரு வேல்யூ பாஸ் பண்ணால் அது வேறு ஒரு வேறு ஒரு ஃபார்மேட்டில் மாற்ற முடியும். ஸோ வேல்யூனா நம்பர்ஸ், நம்பர்ஸ்னால் இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் மாற்ற முடியும். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறேன்னா எஃப்ஐஏ ப்ரெஸ் பண்ணி கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தோம்னா இப்போ டெசிமல் 103 டெசிமல் 103 தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 22.0 தான் வரும். 0.05 வரணும் ஓகே தான், டோட்டல் தான். ஸோ பைனரி பார்த்தோம்னா இங்கே வந்து 12 கொடுத்துருக்கேன், இங்கே என்ன வந்துருக்குன்னா 110 வந்துருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக தெரியும் நமக்கு பைனரியில் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஸோ 2 பவர் 0, ஸோ 2 பவர் 1, ஸோ 2 பவர் 2, ஸோ 2 பவர் 3. எனிதிங் பவர் 0 வந்து நமக்கு வந்து என்ன வரும்னா 1 வரும். சரிங்களா, இது 2 பவர் 2 2 வரும், 2 2 4 வரும். ஸோ 3 எனக்கு 8 வரும். இப்போ நமக்கு தெரியும் கரெக்ட், நம்ம கொடுத்ததுக்கு வந்து 12 நான் பாஸ் பண்ணியிருக்கேன். எந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு 12, 8 ஆட் பண்ணால் 12 கிடைக்குமா? அப்போ எனக்கு இங்கே ஒரு 1 ப்ரெசென்ட் ஆகுது, இங்கே ஒரு 1 ப்ரெசென்ட் ஆகுது, மற்றெல்லாம் 0 0 மாற்றிடுறேன். இந்த 2 நம்பரை நான் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா 8 12 கிடைக்கும். அப்படின்றப்ப இங்கேயும் ஒரு 1, இங்கே ஒரு 1 ப்ளஸ் பண்ணணும், மற்ற 0 0 ப்ளஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் இங்கே வந்து என்ன வந்திருக்குன்னா, ஸோ நமக்கு வந்து 12 கொடுத்தோன்னே நமக்கு என்ன வருது, அவுட்புட்டில் வந்து பைனரி வேல்யூ வந்துட்டு 1100 வந்துருக்கு. சரிங்களா, இதுதான் வந்து அதுக்கான ரீசன். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட்டோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.